அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 வருஷம் ஆச்சு ஒரு ஹிட் வெற்றி படம் கொடுத்து, கடைசியா சரவணன் இருக்க பைமேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. 4 படம் சரியா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இப்படே வெல்லும், பொதுவாகை, மனசு தங்கம், நிமிர், அப்புறம் கண்ணே கலைமானே. இல்லை, மோசமான படம் கிடையாது, சுமாரான படங்கள். ஆனால் என்ன, கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நிறைய விமர்சனங்கள், அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதிருந்தீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி விழாவுக்கு, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், என்னுடைய இந்த சைக்கோ படத்தினுடைய டீம் குழு பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு, நிகழ்ச்சிக்கு வர முடியாத 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இசைஞானி ஐயா, இளையராஜா ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2-3 அருமையான பாடல்கள் போட்டு கொடுத்து அவருக்கு நன்றி. அப்புறம் பிசி ஸ்ரீராம் சார், ஒரு 10 நாள் இந்த படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய அசோசியேட் தன்வீர், அவர் தான் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இவங்க அதித்தி ராவ், அவங்க தான் வந்து படத்தில் என்னோடய பேர். ஆனால் நாங்கள் 1 நாள் 2 நாள் தான் பார்த்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி இது படத்தில். நீங்கள் தான் எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. 2 நாள் அவங்க பின்னாடி சுற்றுவேன், அப்புறம் கடத்திட்டு போயிடுவார். அவங்களுக்கும் ராஜுக்கும் தான் நிறைய கெமிஸ்ட்ரி படத்தில். கடைசியில் அந்த அம்மா வந்து சாமியை கொடுத்து அந்த ராஜ ஹீரோவாக்கிட்டு என்னிடமே. அப்புறம் நான் வந்து படம் பார்த்து ஆக்சுவலாக இது காதல் கொண்டேன்ல எப்படி தனுஷ் கடைசியா அவருக்கு கடத்த கொண்டு வச்சிருப்பாரு, அதுல அவர் ஹீரோ. ஆனா இந்த படத்துல ஆக்சுவலா ராஜா ஹீரோ. நான் வந்து சும்மா வந்து காப்பாத்த போன ஒரு காதலன். கிருஷ்ணன் காதல் கூட கை குடிச்சான்னு தெரியல. டேட் கேட்டாரு, எனக்கு டேட் இல்ல. அதனால அதித்தி வச்சு ஒரு பிரஸ் மீட் வச்சு படத்தை முடிச்சிட்டாரு. அதுல சொல்லிட்டே இருக்காரு, பார்த்து கண்டிப்பா பண்ணுன்னு. கண்டிப்பா பண்ணுவோம் சார். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும். அருண் சார், அருண்மொழி மாணிக்கம், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ், அவர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. வேற ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் கூட நடுவில் கொஞ்சம் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் தைரியமாக இருந்து அவர் எனக்கு நன்றி சொன்னார். இந்த மாதிரி உதய் சார் வந்து ரெட்ஜெண்ட், அவங்களே தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க. அவங்க தயாரிக்காமல் என்கிட்ட இந்த படத்தை கொடுத்ததுக்குன்னு. எனக்கு தயாரிக்கணும்னு ஆசை தான், ஆனா அதை தடுத்தது நிறுத்தினது மூர்த்தி சார் தான். ஏன்னா நிறைய உண்மைகள் சொல்லிடுறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி மிஷ்கின் சார் இந்த கதையை எனக்கு சொன்னாரு, கூப்பிட்டாரு. மேல ஒரு ஏலியன் கதை ஒன்று சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுத்தம் செய் சார் எனக்காக எழுதினாங்க ஸ்கிரிப்ட், அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ என்னடா அது மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம நல்ல படமா இருந்திருக்குமே அப்படின்னு. அப்புறம் அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம். கூப்பிட்டாரு, ஒரு ஏலியன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார். பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, புரியல சார், எனக்கு புரியல சார், விட்டுருங்க சார், ஏலியன்லாம் நமக்கு செட் ஆகாது சார்னு சொல்லிட்டு காரில் ஏறி சார் நான் அவன் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு ஏறினாரு. அப்போ போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் சொன்னார், சார் இது சூப்பராக இருக்குது சார். அப்புறம் ஒரு டவுட் சார், அந்த சைக்கோ நான் இல்லை அப்படின்னு, இல்லை சைக்கோ உனக்கு செட் ஆகாது, நீ வந்து இந்த பிளைண்ட் நடி அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நேராக மூர்த்தி சார் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் அவரை முதலாளி தான் கூப்பிடுவேன். முதலாளி, ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் மாட்டியிருக்கு அப்படின்னாரு. யார் அப்படின்னாரு, மிஷ்கின் சார். ஆ, என்ன கதை? பிளைண்ட் மேனு, அவன் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆ, பிளைண்டா, சும்மா போன வைங்க அப்படின்ட்டு ஃபோன் வச்சார். என்னடா இது? அப்புறம் அவர் சொன்னார், பிளைண்ட்லாம் நினச்சா எப்படிங்க ஓடும், ஹீரோயிசம் வேணாமா? அதில் இன்னொரு காமெடிலாம் வேறு நடந்தது. என்னென்னா, போன படம் கண்ணே கலைமானே, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம, நிறைய பாராட்டுலாம் வந்துச்சு. ஆனால் கமர்ஷியலாக நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல. அதை பார்த்துட்டு ஒரு விநியோகஸ்தர் ஃபோன் பண்ணி என் முன்னாடியெலாம் பேசினார், ஸ்பீக்கர் ஃபோனில் பேசினார். கண்ணா அப்படின்னா திட்டுறாரு அந்த விநியோகஸ்தர், பெரிய விநியோகஸ்தர், பேர் சொல்ல விரும்பல.
மூர்த்தி சாரை கண்டாமன்னு திட்டாரு. ஓ அறிவில்ல, தமனா ஹீரோ போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாம அந்த பொண்ணை டூ பீஸ்ல எங்கேயாவது நடக்க விட வேண்டியது தானே. கடைசியில் அந்த பொண்ணையும் கூட்டாக்கிட்டீங்க, யாருக்குமே தெரியாது நான் வந்து சரிக்கோல கன்பாரேட்டர் நடிக்கிறேன்னு திட்டாரு. என்ன அடுத்த படத்தை ஒரே சார் கூட நடிக்க வைக்க போறீங்களா, எனக்கு பக்கு நாய் போச்சு. அவர் நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் வந்து கேட்டாங்க, எப்படிங்க ஏங்க பிளைண்டா நடிக்கிறீங்க, ஏங்க ஒரு ஹீரோயிசம் இருக்காது ஒன்றும் இருக்காது என்ன சொன்னா. இல்லைங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட எனக்கு மிஷ்கின் சார் படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் கூட நான் பண்ணுவேன், எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அவருடைய படங்கள் மீது ஒரு நம்பிக்கை. அதனால படத்துல நடிச்ச அத்தனை பேருக்கும் சிங்கம்பொலியான எல்லாரும் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசலன்னு நினைச்சுக்காதீங்க, விட்டுறேன். நன்றி சொல்லணும் வந்திருந்த விநியோகஸ்தர்கள் பிரதாப் சீனோ அண்ட் ஐட்ரீம் சார் மூர்த்தி சார். அவர் சொன்னதை மறந்துருங்க, அவர் ஏதோ கொடுத்து விட்டு போட்டு போயிட்டது, அதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு ரஜினி சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குணாண்ண, அப்புறம் அந்த இவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் தேங்க்யூ சார், ஜி கே சினிமாஸ், அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், காஸ்டிங் டைரக்டர், இவங்க படத்தில் வேலை பார்த்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே அசன் பார்த்தா உட்காந்துருந்தாங்க, இன்க்ளூடிங் ராஜ். ராஜுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட டெய்லி வந்து ஸ்பாட்டில் தான் இருப்பாப்பில், ஒரு அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாப்புல. இந்த படத்தில் ராஜோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. எனக்கும் ராஜ் எனக்கும் ராஜுக்கும் ரொம்ப மோஷ பழக்கம், நண்பராக தெரியும், காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் சார் வந்து இந்த கதையை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, சைக்கோ தான் மெயின் மெயின் கேரக்டர். அப்போது நான் கூட பெரிய வில்லன் சொல்வார் போல இருக்கு ஹிந்திலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு ஏதாம்மா இந்த சைக்கோ கேரக்டர் அங்குலி மாதிரி கேரக்டர் பண்ணுறேன்னு நானும் ப்ரொடியூசரை பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னா. பட் இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக அதிகமாக என்னை விட அதிகமாக உழைச்சது வந்து நரேன் சார், அதிகமாக உழைச்சது வந்து ராஜ். தேங்க்யூ ராஜ், காலெலாம் விழ வேணாம், காலில் விழுந்தவங்க எனக்கு காலில் விழுந்து பிடிக்காது. அப்புறம் ஷாஜி சார், ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சினிமா ரசிகன், நிறையா பேசுவோம். போன படத்துலேருந்தே அவருடைய ட்ராவல், ஒரு ஒரு சீனும் ரசித்து பண்ணுவார், ரொம்ப லைவாக பண்ணுவார். ஷாஜி சாரும் பவானுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நடிக்க தெரியாத சினிமா நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. இந்த மாதிரி எல்லாருமே மிஷ்கின் மாதிரி தெரிஞ்சாங்க, எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடிக்க தெரியும், அதனால தான் என்ன வச்சு எடுத்திருக்காரு, அதுவும் நடிக்க தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நிறைய சார், ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு சீன். தேட்டரில் நான் அவரோட பார்க்கும்போது எல்லாரும் பயமாக கிளாப்ஸ் அடித்தாங்க. அந்த ஒரு ஒரு குவாரி கிட்ட ஒரு ஒரு படம் இருக்கும் போது இவர் வருவார், உடனே சுற்றி ப்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக அவரை சூழ்ந்துப்பாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருப்பாங்க, இங்கே வந்து கத்திட்டு போய் யோ இதையா நானே இப்போ தான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்னு. அப்போ தேட்டரில் வந்து பயங்கரமான கிளாப்ஸ், நான் உங்களை யாரும் அட்டாக் பண்ணி சொல்ல நினச்சிக்காதீங்க, உடனே ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. நான் படத்தில் சொன்னேன் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. யுகபாரதி அண்ணா, நிறைய படங்கள் உங்களோட இனிமேல் அதிகமாக ட்ராவல் பண்ணணும். சார் என்ன கபிலன் அண்ணன், அவரோட பட்பணி அவர் பேர் ஞாபகம் கபிலன் சார், ரொம்ப நன்றி சார். இந்த வருஷத்தோட மிக சிறந்த ரெண்டு பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரேணுகா மேம் எப்பவுமே பதட்டமாகவே இருப்பாங்க, அந்த கேரக்டர் மிஷ்கின் சார் மைக்கில் சொல்லிட்டே இருப்பார், மேடம் 500 ரூபாய்க்கு நீ சொன்னால் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த கார் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களே அந்த வேன்லேருந்து இறங்கி, ரொம்ப சீரியஸான சீனு, கார் விட்டு இறங்கி வேன்லேருந்து இறங்கி வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்டுட்டு ரோப் எடுத்து விட்டுட்டு நேராக போய் அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி தள்ளி ஒரு மொத்தம் கொடுப்பீங்க. ஏன் இருக்கா அது ஷார்ட் எடுக்கும் போது நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் என்கிட்ட பேச வருவாங்க, சொன்னால் எனக்கு ஒரு மொத்தம் கொடுங்க மேடம் அப்படின்னு. அது இப்போ படத்தில் இல்லைங்க, அது மாதிரி நிறையா நிறைய அவங்களோட இந்த படத்தில் நடந்த ட்ராவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நித்யா, எல்லோரும் சொல்கிறாங்க அந்த கார் எடுக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு ஓட்டினீங்க, கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்று கஷ்டமும் இல்லை, நான் கண்ணு மூடிட்டு ஓட்டினேன், அவங்க தான் பக்கத்தில் வந்து ரொம்ப தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க.
அவங்களும் நடிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வீல் சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், நாங்கள் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிட்டுருப்போம், அவங்க ஒரு பக்கம் அந்த வீல் சேரில் ரவுண்டு போயிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த வீல் சேரை வந்து அவ்வளோ அழகாக ஆப்ரேட் பண்ணணும், அந்த குவாட்டர் பிளேஜ் கேரக்டர் அவ்வளோ அழகாக கேரி பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் கண்ணாபின்னு திட்டி திட்டி தான் படம் ஃபுல்லாக கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு அரை விட்டு நான் கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ விஜயா. அண்ட் கடைசியாக மிஸ்கின் சார், கண்டிப்பாக வந்து சைக்கோ டூ எல்லாரும் சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல என்ன இருந்துட்டாரு அவர், ஏன் சைக்கோ டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை. கமலாதாஸ் உயிரோட இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, ஓகே. அதனால கண்டிப்பா சைக்கோ டூ கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். கமலாதாஸ் கேரக்டர் இருக்காங்க, மேடம் கேரக்டர் இருக்காங்க, ராஜ் வந்து கீழே விழுந்ததான் காட்டியிருக்காங்க, தண்ணிக்குள்ள விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருந்தாலும் விழுந்துக்கலாம். ஸோ ஆனால் மிஸ்கின் சார் படத்துல அதான் நடக்காது. தேங்க்யூ மிஸ்கின் சார், இந்த வெற்றிக்காக நான் நிறைய உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். வணக்கம். எனக்கு இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சுன்னா எனக்கு அது I'm very very happy. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் எனக்கு நல்லா ஒரு ஜெனுவனாக பண்ணுற படம், சின்ன பட்ஜெட்ஸில் பண்ணுற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம்னா ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பண்ணணும், லைக் ரியலாக பண்ணணும். அந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடும்போது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ராதர் தென் பேட் ஃபிலிம்ஸ் விச் ரன் வெரி வெல். ஸோ மிஷ்கின் சார் வந்து அவங்க ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர், ஹீஸ் அ ட்ரூ டிரெக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. ஒரு ஆக்டருக்கு, ஒரு ட்ரூ ஆக்டருக்கு வந்து அது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் ப்ளெஷர். அண்ட் எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இனிஷியலி நான் யூனோ எனக்கு ஓகே ஒரு பாரப்ளஜிக்காக ப்ளே பண்ணுறேன்னா இம்மீடியட்டாக எனக்கு ஐ செட் 100% பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம். ஆனால் யூனோ இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேசும் அப்படியெல்லாம் இருக்கா? ஸோ இனிஷியலி ஐ தாட் ஓ மை காட், நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி வார்த்தை நான் லைஃப்லேயே பேசினதில்லை, ஐ டோன்ட் ஈவன் நோ, ரொம்ப வேர்ட்ஸோட மீனிங்கே எனக்கு இன்னும் தெரியல, சொல்லலை இன்னும். என்ன சார் மீனிங் சொல்லுங்கன்னா, வேணாம் வேணாம் தேவையில்லை நீ சொல்லிடுன்னு சொன்னேன். ஸோ நார்மலாக ஐ வுட் ஹவ் பீன் கொஞ்சம் எனக்கு ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் மிஷ்கின் சார் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிரெக்டர் ஹூ ஐ டுக் தட் லீப் ஆஃப் ஃபேத். ஒரு ஆக்டரை ஐ ஜஸ்ட் யூனோ ஐ ஜஸ்ட் ஃபெல் பேக், ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ இது அவங்க படம், அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஒன்லி அன் ஆக்டர், ஸோ நான் அது பண்ணுறேன், ஐ ட்ரஸ்ட் ஹிம் தட் மச். So I'm very very thrilled, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very happy to be here. Thank you to all of you. You were all like family to me. Yeah, I'm saying I'm coming to the everyone, no? but ellarume Uday Renka madam ellarume all the entire team nama vandu or family mari irundhom. ஃபிலிம் எப்படி இருந்தாலும் அந்த ஷூட்டிங் டைமில் வி வர் லைக் ஃபேமிலி. நீங்கள் பார்த்தீங்க ஹவு ரேணுகா மேம் இஸ். ஸோ ரொம்ப ரொம்ப லைக் அ ஹாப்பி என்வாயன்மெண்ட்டாக இருந்தோம். வி மேட் லாட் ஆஃப் ஜோக்ஸ், லாட் ஆஃப் ஃபன். மிஷ்கின் சார் வந்து என்னை குழந்தை மாதிரி பார்த்துருப்பாங்க, எப்போவுமே பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இட் வாஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஐம் வெரி ஹாப்பி த ஃபிலிம் இஸ் அ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் வாட்சிங் த ஃபிலிம். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபார் மேக்கிங் இட் அ சக்ஸஸ். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, ஐ வாண்ட் டு தேங்க் த ஆடியன்ஸ், த ப்ரெஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை சித்திரம் பேசிட்டிருந்து இன்று வரை நான் நல்ல படம் எடுக்கும்பொழுது தொழில் தட்டியும், நான் நல்ல படம் எடுக்காத போது என் தலையில் குட்டியும் என்னை கையோடு சேர்த்து அணைத்து என்னை கூட்டிக் கொண்டு போயிருக்கும் எனது பத்திரிகை நண்பர்களே, இது ஒரு அழகான மாலை.
வெற்றி அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய இந்த எல்லா வெற்றியும் வந்து என்னுடைய தாய்க்கு இளையராஜாக்கு நான் வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் மேடைகளில் வரமாட்டார், இதை பாப்பார்னா கூட தெரியல. நான் சினிமாவில் வருவதற்கு ஒரே காரணம் செந்தூரப்பூவே, நிழல்கள் போன்ற பாடல்கள் தான் என்னை வந்து சினிமா ஒரு பெரிய ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். சந்தோஷமா வேலை செய்கிற இடத்துல ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது சினிமா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து பிற்காலத்தில் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் என்னுடைய தாயாரும் தந்தையும் ஆகிய என்னுடைய ராஜா ஐயாவை தான் சொல்லுவேன். அவருக்கு தான் இந்த முழு படத்தையும் நான் அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லா பட்டியலாக உதவி இந்த படம் முடியும் போது எனக்கு வந்து ஒரு என் தாயில் வயிற்றில் பிறந்த ஒரு இன்னொரு தம்பியாகத்தான் நான் உதவி பார்க்கிறேன். ஆக்சுவலாக என்னை எவ்வளவு நேசித்தான் தெரியல, என்னுடைய சினிமாவின் மேல இருக்கும் என்னுடைய அன்பை அவர் வந்து எந்த அந்த ஆர்வத்தை அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. நான் அவர் படங்கள் பார்த்ததில்லை, அது கூட அவர் தப்பாக எடுத்துக்கல. ஒரு வருஷம் வேலை செய்கிறேன், ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு படங்களை போய் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு அது கற்று தரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவர் என் கூட ஒர்க் பண்ணார். ரொம்ப 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 பண்பாளர், அவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்து அவ்வளோ பேர் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. நான் மைக்கிலேருந்து பயங்கரமாக கத்துவேன், உதயின்னு கூப்பிடுவேன். பட் அதெல்லாம் வந்து அது ஒரு சங்கோச்சமே இல்லை. வந்து என் முழுக்க முழுக்க என்னுடைய கலையின் மேலிருந்த என்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதுமே கூட இருந்து பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினதில் அவர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதுக்கு. அவர் வந்து கேட்டார் சைக்கோ 2-1 கேட்டார். அவர் நான் சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் உயிருள்ள வரை அவர் எப்போ வந்து என்கிட்ட படம் கேட்டோம்னு அவருக்கு படம் பண்ணுவேன். அந்த பண்பாளருக்கு, அந்த அன்பான அந்த குழந்தைக்கு நான் எப்பொழுதுமே ஒரு ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக எப்பயுமே கூட இருப்பேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நடிகை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு பிரிட்டினஸ் பற்றி தான் பேசுவாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு தங்கையாக கிடைத்த, என்னை முழுக்க முழுக்க புரிந்து கொண்ட எந்த ஆக்ட்ரஸும் இனிமேல் என்னை புரிஞ்சு பார்க்கணும்னு தெரியல. அந்தளவு என்னை புரிந்து கொண்ட என்னுடைய குழந்தை, என்னுடைய தங்கை நித்யாமனுக்கு நான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றியை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அவ கூட நிறைய படம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு சீன்லேயாவது வந்து கேமியோ வந்து பண்ணிட்டு போடியாங்க. அவன் பெரிய வந்து ஒரு ஒரு மின்னலை வாய்ச்சலாம். அவன் வந்துட்டா அப்படியே அப்படியே அப்படி சிரிப்பான், அப்படி நடப்பான், அப்படி போவான். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அவ கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி ப்ரௌட் தட் ஷீ ஒர்க் வித் மீ. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் மேடம், ஒரு பட்டாசை வந்து ஒரு சின்ன டப்பாக்குள்ள பற்ற வச்சு விட்டா எப்படி வெடிக்கும், அது மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கட்டு சொல்லாமல் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ கேலி பண்ணுவோம், அதாவது ஒவ்வொரு படத்தில் யாராவது மாட்டுவாங்க, அவங்க வச்சு செஞ்சிடுறது. ஆக்சுவலி அது மாதிரி இந்த படத்தில் வச்சு செஞ்சோம் அவன் மேடத்தை. ஆனால் எவ்வளவு குழந்தை அவங்க, எவ்வளவு குழந்தை, எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல, சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய வயசாக இருக்கும். பயங்கரமான குழந்தை அவங்க வந்து. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து என்னையே ரொம்ப பரிசுத்தமான ஆன்மா. ஒரு நல்ல மனுஷியோட மனுஷனோட கூட இருக்கும்போது நம்ம அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம மனசும் அப்படி உண்மையாயிருது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பரிசுத்தமான ஒரு தேவதை தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் வந்து சாரி மன்னிச்சுங்க, லேட்டாக வருது. காலைல ஒரு படம் வர பார்த்துருப்பேங்க, டயர்டாக தான் இருக்கும். பட் நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சிங்கமொழி சார், சிங்கமொழி சார் நான் வந்து ஒரு திரவியம் திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்கள்ல, நான் இங்கேயே தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஒரு திரவியமாக, ஒரு மாணிக்கமாக, ஒரு முத்தாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. பெரிய டேரக்டர் அவர், பெரிய எழுத்தாளர், பெரிய கதை சொல்லி. அப்புறம் அவருடைய அனுபவங்களில் 10% கூட எனக்கு இல்லை. பட் எனக்காக வந்து ரொம்ப அமைதியோடும் ரொம்ப அழகோடும்
அவர் இருக்கிற நான் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக சைக்கோ டூவில் ஒரு கொண்டுட்டே நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கோ டூவில் எப்படியா கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். ஒருவேளை மீசைஸ்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சு ரொம்ப யங் பாயாக வந்து அவர் கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். வயிற்றை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு சச் அ ஃபேண்டபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். சச் அ வெரி வெரி குட் சோல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னுடைய சாஜி, நான் எப்பொழுதும் நாரடி குழந்தை, என்னை எப்பொழுதுமே அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னை பற்றி நிறையா திட்டி இருந்த மூலம் இவர் திட்டார் என்னை. ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, இன்னைக்கு கூட சாங்கலாம் சாரு ஏதோ பயங்கரமாக போட்டார் அந்த ராபன் சொன்னாராம் சாரு அப்படிதான் என்னுடைய நண்பர். அவர் அது எல்லாம் சொல்கிறதுக்கும் அவர் உரிமை கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதை வந்து சொன்னார், நீங்கள் தான் போடுங்க அப்படின்னாரு. சரி அதெல்லாம் வேணாம், அவர் ரொம்ப வருஷமாக என்னை திட்டிகிட்டே இருக்காரு, திட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னை எப்பொழுதும் நேசி கொடுத்துருக்கோம் சாஜி. தேங்க்யூ சாஜி. அவர் என்னை எப்பொழுதுமே என்னை வந்து ஒரு தாய் போல் பார்த்து கொண்டு இருக்கும். என்னுடைய உற்றத்தோழன், என்னுடைய என்னுடைய இதயம். நான் வந்து பாபாவை சொல்லுவேன், இந்த படத்தில் அக்பர்ன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக நடித்தேன், நடிக்கவே இல்லை ஆக்சுவலாக, முட்டிக்கெல்லாம் போடவே இல்லை. தம்பி சொல்லிட்டே வந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் அவர் தொழிலே பேசுவார், அவர் எப்படி கதை சொல்கிறாரு அப்படியே அவர் கேரக்டரும் பேசுவார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அப்படியே பிடிச்சது. ஐ மேட் இம் ஜஸ்ட் பி தேர், டோன்ட் ஆக்ட், டோன்ட் டூ எனி திங் எல்ஸ். அது அப்படியே அழகாக கேட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய மற்றும் ஒரு சகோதரன், என்னுடைய ராம் இன்னைக்கு இல்லை, அவனும் நான் கேட்டதுக்காக வந்து நினச்சி கொடுத்தேன், அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நரேன், நான் வந்து லாஸ்ட் நாள் கூப்பிட்டேன், நரேன் வாங்கம்மா, அவர் எந்த கேரக்டர்லாம் அதில் கேட்க மாட்டார் அப்படி நேராக வருவார். அதுபோல் வழக்கம் மூலம் ஈஸியெல்லாம் வருவார், வழக்கம் மூலம் ஒரு போலீஸ்காரராக அவர் ஆக்கிடுவேன். ஸோ எப்பொழுதுமே போலீஸ்காரராக என் படத்தில் இயங்கி கொண்டிருக்கும் நரேன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் சித்திரம் பேசிலேருந்து வந்து என்னை வந்து கூடவே இருக்கிறாரு கபிலன், ஒரு பெரிய கவிஞன். அதாவது அந்த கவிஞனை கொண்டாந்து ரூமில் வச்சு படுக்கையில் வச்சு அவர் வந்து நான் வந்து ஊட்டி விடணும், எல்லாம் பண்ணி விடணும், இங்கே ஒரு இது இருக்கணும், கறி இருக்கணும், அங்கே சிக்கன் இருக்கணும், அப்படி இருக்கணும், மாம்பழம் இருக்கணும், அப்படி பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் பேப்பரை எடுத்துட்டான்னா அப்படியே அப்படியே நெருப்பு தான், அப்படியே அப்படியே எல்லா பாடல்களும் அப்படியே கன்னித்தீவு பொண்ணா அப்படி வரும். ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த கன்னித்தீவு பொண்ணா அப்படி வரும். கட்டளகி அப்படின்னு போடுவார். அப்புறம் அப்படி வந்து கத்தால கத்தால கண்ணால் குத்தாது அப்படி ஒன்று சொல்லுவார். அவர் சும்மா ஒரு வார்த்தை மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த படத்தில் மிகச்சிறந்த ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்கார். அவருக்கு வந்து எனது ரொம்ப நன்றியை தெரிவித்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ராஜ் ஒன்று அப்புறம் பேசுகிறா திரு ப்ரொடியூசர் பேசிருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் நின்றுச்சு மூணு நாளில். உடனே உதய் சஜஸ்ட் பண்ணிக்கும்போது ஒரு கதை நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து சார் அப்படின்ன உடனே மாணிக்கம் திரு மாணிக்கம் அருள்மொழி மாணிக்கம் என் கதையை கேட்கல, வந்தார் வந்து சார் உடனே கதையை கேட்கல சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் கதை கேட்கல, கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் கதையை சொல்லவே இல்லை. அந்தளவு என் மேலே நம்பிக்கை. அவரே ஒரு நல்ல ஒரு நிறைய த்ரில்லர் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு ஒரு சினிமா ரசிகர் அவர். அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் அவர் வந்து இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி படமாக அவர் வந்து ஆக்கியிருக்கிறது மெயின் காரணம் அவர். இதெல்லாம் மேடையில் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் மேடையில் கீழே வந்து மூர்த்தி சார், நிறைய பிரச்சனை வரும். எனக்கும் அருணுக்கெலாம் வச்சுக்கும்போது கடைசியில் பஞ்சாயத்து அங்கே தான் போகும். அவர் ஒரு ஃபோன் எடுப்பார், அவர் ஃபோன் வந்து சார் என்ன சார் அப்படிம்பாரு. இவ்வளோதான் சொல்வார், பெருசெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், சரி சார் விடுங்க சார் அப்படிமா. அதே மாதிரி நான் பிரச்சனை ரொம்ப அவருக்கு சொல்லுவேன், அவனை அவர் சொல்லுவேன் என்ன அருண் அப்படிம்பாரு. ஸோ அப்படியே இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு வண்டி சக்கரத்தில் அந்த எண்ணெய் ஊற்றிருப்பாங்களோ அந்த எண்ணெய் தெரியவே தெரியாது. அப்படி தெரியாத எண்ணெயாக இருந்த இந்த படம், பெரிய கிளாப் கொடுங்க அவருக்காக. ஆக்சுவலாக அவர் இருந்து இதை வந்து எனக்கு ஒரே சந்தோஷம், இந்த படம் ஓடினாலும் அவரை பார்க்கணும் ஆக்சுவலி சார், படம் வின் பண்ணிச்சு சார் என்ன, ஏன்னா கடுமையான நம்பிக்கை இருந்துச்சு ஆக்சுவலாக. அது மாதிரி அதாவது நாளைக்கு நான் சாக மாட்டேன்ற நம்பிக்கை மாதிரி ஆக்சுவலி அப்படி ஒரு ஒரு மனிதர் கூடவே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 லூப்ரிகேட்டாக இருந்தார் வந்து. அது ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் அந்த படத்தில் வந்து அவள் வந்து காஸ்டிங் டைரக்டிங் பண்ணால் ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். எங்கேயுமே போக ஒர்க் பண்ண மாட்டேன்றா, போடி அப்படின்னு சொன்னேன் போகவே மாட்டேன்றா, என் கூடவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னுடைய தோழி அவள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அறிவான ஒரு 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 காஸ்டியூம் டிசைனர். அவர் எல்லாம் கலரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப டீப்பராக பார்க்குறாங்க இந்த படத்துக்கு வந்து. அவருடைய அவருடைய ஒர்க்கு அவங்களாம் பின்னால் இருந்தாங்க தெரியாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உதவி ரொம்ப அழகாக இருப்பார்,
ரொம்ப ஸ்மார்ட் இருக்கணும்னா உதய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் யூ ஆர் சோ குட் ஆக்சுவலி. அதுக்கு ஒரு காரணம் வந்து பின்னால் உடை பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணது எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எடிட்டர் நிறைய என்னை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷம். 24 மணி நேரம் என் ஆஃபீஸில் தான், வேறு எங்கேயுமே போக மாட்டான். 24 மணி நேரம் என் ஆஃபீஸ் தான். ஏன்னா எந்த டைமில் நான் எடிட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது, எல்லா டைம்லையும் என் கூட இருப்பான். ஒரு எனக்கு வந்து டவுட் வரும்போதுலாம் அவனை பார்த்து கேட்பேன். அவன் வந்து அப்படி பளிர் பளிர்னு அப்படி சொல்லுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவனுடைய எடிட்டிங் காரணம், மிகப்பெரிய எடிட்டர், இந்தியாவின் மிகப்பெரிய எடிட்டர் அவன் வந்துடுவான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இன்னொரு குழந்தை வந்து கிராஃப்ட்வுட், எனக்கு வந்து நாசர் பெத்து போட்டார் எனக்கு. அவன் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவனுக்கு வந்து தமிழை தவிர எதுவுமே தெரியாது. அவன் ஆங்கிலம் பேசணும் ரொம்ப பதறுவான். நான் வந்து அடுத்த படம் இந்த படம் யூகேயில் அவனுக்கு போட்டேன், வந்துடுறான் என் கூட வந்துடுறான். அவன் பார்க்குறாங்க என்ன அவன் தம்பி என்ன சார் சார் என்ன சார் அப்படிலாம் பேசுவான் அப்படின்னு. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவன் வரைஞ்ச சில ஆர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அவன் வந்து இங்கிலாண்டில் இறந்த உடனே திருட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணான், அவன் வந்து எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டான், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு வரான். அந்தளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன். என்னுடைய கடைசி படம் வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணுவான். நான் அவனுக்கு சாபம் போடுறேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஐயா அவங்கள நான் எனக்கு தெரியாது பேச தெரியாது, என் படத்துக்கு பக்க துணியாக பின்னாலேருந்து எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் பெரிய வணக்கத்தை கூட நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என் படத்தை வெற்றி பெற வச்சிங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தம்பியை பற்றி பேசுகிறது ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த டே நெல்ற அவனுக்குலாம் ஒரு வணக்கம் சொல்கிறேன். வந்து அவன் சவரக்கத்தி டைரக்டர் தான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் மூஞ்சியை பார்ப்பேன். எப்பயுமே அப்படியே அமைதியாக ஒரு ஒரு எப்படி ஒரு கனிந்த பழம் போல், ஒரு மாம்பழம் போல் இருப்பான். என் வாழ்க்கை எப்பொழுதுமே என்னை பத்திரமா, எங்கள் அப்பா அம்மா இல்லையா கூட அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னை அப்பா அம்மாவை தான் என்னை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த தருணத்தில் வந்து ஸ்ரீகாந்த் என்னை எல்லா காலகட்டத்திலும் என்னை பத்திரமா பார்க்குறாரு. என் நண்பன், என்னை விட்டு பிரிந்து போன நண்பன் ஜோயல், அவன் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்திக்கிறேன். அவனும் இந்த படத்துக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க. அதுபோக என்னுடைய குழந்தை ராஜ், இந்த 5 வருஷமாக ஒரு சினிமாவில் ஆசை இருந்துச்சு. அவன் வரும்போது விசாசம் வரும்போது நான் சொன்னேன், வந்து ரொம்ப ஆசை இருக்கடா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஆசைப்படக்கூடாதுனா, உன் நீ நிஜமாகவே கண்ணியமாக நீ சினிமாவை நேசித்தால், நீ சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு ஆசைப்படாமல் ஒரு நல்ல ஒரு நடிகனை போல், ஒரு பாலையா போல், ஒரு ரங்காராவ் போல் அப்படி நீ வரணும்னு நினச்சேன்னா நீ வந்து நல்லா இருப்படான்னு சொன்னேன். அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த 5 வருஷம் என் கூட வந்து என் கூடவே இருந்தான். என்னை வண்டி ஓட்டுறது, எனக்கு வந்து என் ஷூவை போட்டு விடுவான். அந்தளவு எப்பொழுதுமே தலையை வந்து குனிஞ்சே இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டான். நான் ஒரு இப்படி திரும்பினா என் செல் எடுத்து கையில் கொடுப்பான். நான் டீன்னு சொல்கிறதுனால டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பேன். ஸோ எல்லா நேரமும் என் கண்களை பார்த்து கொண்டே வந்து அதுவே ஒரு பெரிய ட்ரைனிங் தான் அவனுக்கு. அதனால் அந்த வெளியே வந்து பார்க்குறவங்க வந்து எங்கள் உறவே தெரியாது ஆக்சுவலாக. அந்தளவு என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டு இருக்க வந்து வேறு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் 5 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கதை ரொம்ப நாளுக்கு வந்து சைக்கோன்ற ஒரு கதை இருந்துச்சு. நான் யாருக்கு இதை எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் அவனை பார்த்துட்டு இவ்வளவு நன்றி கடன் எனக்கு, நான் எப்படி உனக்கு நன்றியை சொல்கிறது அப்படிங்கிறது அவனுக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த சைக்கோ. ஆக்சுவலி அந்த அவனுக்காக அவன் செய்த அவனுடைய சேவைக்காக என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டிருப்பதுக்காக நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், பணம்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு, பணம்லாம் போயிடும், பணம் கொடுத்தா போயிடும், காணாமல் போயிடும். என் மனத்தை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி சைக்கோக்கு. அப்படி தான் நான் வந்து அவன் வந்து சைக்கோன் வந்து அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். அப்பனை மாதிரி ஒரு அன்பான ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்கணும். அப்பா நான் இப்படி பேசுவான், கை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் நிற்க அவன் பேசவே முடியாது அவங்கள, இப்படிமா அப்படிமா. ஆனால் சினிமா மேலே அவ்வளோ பேஷன். அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வரணும்னு, ஒரு அங்காரம் மாதிரி ஒரு ஆளுமையாக வரணும்னு அவனை வந்து நான் ரொம்ப நான் இந்த இறையை கேட்டுக்கிறேன், இந்த இயற்கையை கேட்டுக்கிறேன். அவ்வளோ நல்லவன். எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் பேசுவான், ரெண்டு ஒன்று நல்லவன் இல்லை கெட்டவன் தான் இருப்பான். இது நடுவில் இடைப்பட்ட யாருமே இருக்க மாட்டான். நல்லவனமே கெட்டவனை மாறி போயிடுவான், இல்லை பயங்கர கெட்டவனாக நல்லவனை மாறிடுவான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கு. அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையுமே நல்லவனாக இருந்து கொண்டு அவன் வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து அவனை அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஜின்னு சொன்னாங்க கிளைமேக்ஸில், அதெல்லாம் சிஜி கிடையாது. அந்த 3000 அடி ஒரு கயிறு ரோப்பை அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் சார், ரொம்ப ரிஸ்க்கு சார், இது வந்து கிட்டத்தட்ட 20 ஷாட் இருக்குது சார்,
நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோப்பு மிஸ் ஆனால் கூட அது கீழே பெருசாக எங்கள் கீழே உதவுமே நாங்கள் வைக்க முடியல. 3000 ஆண்டி பள்ளத்தில் வந்தோம்னா எங்களால் பண்ண முடியாது. நான் சொன்னேன் அது ஒரு பெரிய டிக்டேட்டரான ஒரு உலகம் அந்த டைரக்ஷன்றது வந்து. அப்போ அவன் மேலே எனக்கு நம்பிக்கை. அப்புறம் எனக்கு இந்த அந்த மலை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை. இந்த மலை என்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா திடீர்னு மழை வரும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மழை வரணும். அப்படியே மழையை பார்த்து நிறைய நான் வந்து என்ன மழை அப்படி பண்ணுறேன் வந்து உனக்கு கொஞ்சம் கூட என் மலை அன்பே இல்லையா அப்படி கேட்டிருக்கேன். மழை நின்று கட்சியில் அப்படி நின்றது மாதிரி நின்று மனசில் எடுத்திருக்கேன். அது மாதிரி அந்த மலையிட்ட போய் நான் வேண்டுனேன் அப்படி தனியாக போயிட்டு இந்த மலையை அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க. இந்த குழந்தைக்கு நிறைய படங்கள் நடிக்க போகிறான். உன் தாய் மாதிரி இந்த பார்த்துக்க. இந்த பையன் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்ல அந்த மலையை எனக்கு அப்படி கிடந்து கேட்டிருந்தா இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் அவன் தொங்கிக்கிட்டே இருந்தான். முதல் தடவை தொங்கும் போது தான் கத்துனான், அம்மானு கத்துனான். அவ்வளோ பையன் 3000 அடியிலேருந்து குதிக்க சொன்னான். அவன் செத்து நம்ம மனசில் வந்து பிறந்துட்டான். ஆக்சுவலாக படத்தில் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து பிசி சார் ஒர்க் பண்ணார். வாழ்க்கையில் ஒரு பெரிய பிசி சார். நான் வந்து ஒரு படம் போஸ்டர் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ சினிமா மேலே ஆசை இல்லை, நாயகன் நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறேன், உயரமாக வச்சுருக்காங்க. இல்லை இளையராஜா மணிரத்னம், இளையராஜா பிசி ராமன்ச்சு. நான் யோசிச்சேன் இதுக்கு நடுவில் நாயகன் இருப்ப முடியுமான்னு சும்மா யோசிச்சேன். ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு எங்களை பிடிச்சது எனக்கு. ஸோ எனக்கு 10 நாள் வந்து பிசி என் படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெய்லி சண்டை தான். அதாவது அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், ரெண்டு பேருமே கேட்க மாட்டோம். நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் வந்து 10 நாள் என் கூட வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து எனக்கு வந்து இல்லை என் அசன் பண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்வீர்னு ஒருத்தர் வந்தான். அவன் வந்து காஷ்மீர்லேருந்து வந்தவன். அவனுடைய சென்சிபிலிட்டி டோட்லி வேறு. அவன் வந்து இந்த படத்துக்கு வந்து கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுவார் அப்படின்னு கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தான். ஸோ ஹாவ் யூ மிஸ் எனிபடி? நோ, ஐ ஹேவ் நாட் மிஸ். ஸோ ப்ரீதம், ஓ மை காட், ஷீ இஸ் ஃபேண்டபிள்ஸ். அவங்க வந்து நான் வந்து ஒரு நாள் என்னுடைய ஒரு அவங்களுடைய ஹஸ்பண்டு சக்ஸுடைய புக்கு சக்கரவர்த்தியுடைய புக்கு வெளியிட்டுருக்கேன். என்னை கூப்பிட்டுருந்தா நான் வெளியிட்டுருக்கேன். நான் புக்கு வெளியிட்டு வெளியே வந்துருக்கும்போது ஒரு அம்மா வந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஷ்கிட் யூ ஹேவ் சிகரெட் அப்படின்னாங்க. நான் அவளை பார்த்தோன்னே ஓடி போய் என்ன சிகரெட் நான் ஓடி போய் ஒரு கடலில் போய் சிகரெட் வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பேரும் அடிச்சோம் அப்படி அடிச்சு பாட்டேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் இத்தனோண்டு எழுதியிருந்தேன், அந்த ரேச்சல் கேரக்டர். அவளை பார்த்து அடிச்சு என் மூக்கில் எல்லாம் விட்டாங்க அப்படி உட்காந்து. அப்படி ஒரே பயங்கர ஆங்கிலம் அடிச்சு கொண்டு நாசம் பண்ண இன்னும் மயிர் மாதிரி படம் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் அப்பா பயங்கரமாக இருக்கேப்பா அந்த அம்மா என்னப்பா பண்ணுறது. இப்போ அப்போ நம்ம படத்தில் போட்டு சாவடிச்ச வேண்டியதான் கேரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஸோ பே அவங்கள வந்து பார்த்து அதிசயம் ஆகிட்டேன். ஏன்னா ஷி வாஸ் டீச்சிங் ஆக்டிங், ஷி வாஸ் டீச்சிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வாட் ஷீ இஸ் நாட், ஷி இஸ் த வெல்த் ஆஃப் ஒரு ட்ரெஷர் க்ரோ தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க கிட்ட பிரீத்தம் என் படம் நடிக்கிறீங்கன்னா, ஏன்னா தியேட்டர் பிள்ளையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் பிரீத்தம், ப்ளீஸ் எனக்கு எங்கே வந்து நடிங்க அப்படின்னாங்க. சரி அப்படியே வந்து ஐ திங்க் எப்படி சொல்கிறது அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் சிங்கிள் டேக் அது மேலே எக்ஸ்ட்ரா சொன்னாலும் எனக்கு திட்டுருவோம். ஏன்னா அறிவு இருக்கு அவனுக்கு அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஷீ வாஸ் எப்படி சொல்கிறது ஒரு அப்படியே ஒரு வால்கனாவை ஒரு சின்ன ஒரு 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 டப்பாக்கில் அடைச்சி வச்ச மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தினுடைய 30% வெற்றியை நான் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து ரசித்து ஓ மை காட், ஓ மை, ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள், மன்னிச்சிங்க தான் எங்களும் அப்போ அவ்வளோ சண்டை ஆக்சுவலாக பாருங்கள், எவ்வளோ அன்கான்ஷியஸாக இருக்கு பாருங்கள். அது வரும்போது பெரிய சண்டை. எப்பவுமே பார்த்து டெய்லி சண்டை போயிட்டு இருக்கேன். நான் இங்கே உட்கார சொல்லுவேன், உடனே அவன் ஃப்ளாஷ் பார்ப்பான், மணிரத்னம் எல்லாம் உட்கார வைக்க மாட்டான்னு சொல்லுவான். அப்படியா அது கீழே உட்காந்து சொல்லுவேன். அவள் உட்கார சொல்லுவா படுத்து சொல்லுவேன்ப்பா அடுத்து படுத்து. ஸோ அப்படியே ரெண்டு அப்படியே டெய் ஒரு 40 நாள் அப்படியே கரோனா போச்சு. கடைசி நாளெலாம் வந்து பெரிய சண்டை. ஏதோ ஏதோ பாத்ரூம்லேயே ஆக்சிடென்ட் போய் ஏதோ இப்போ இல்லை கேர்ளுக்கு ஆக்சிடென்ட் போய் எங்கே இருந்தாங்க அவங்க ஆக்சிடென்ட் இருந்து சண்டை போட இவன் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான். சொன்ன போடி பயமாக திட்டி தனியாக அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் வந்து எல்லாம் படம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் எடிட் பண்ணி பார்த்தா, அதாவது நான் இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அதோடைய சட்டிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல சினிமா வந்து எங்கே இருக்குன்னா அந்த தெரியாத ஒரு பகுதி இருக்கலாம், இங்கே தான் சினிமா இருக்குது. ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாக அந்த பாப்பா பண்ணியிருந்தேன். நான் அந்த படத்துடைய முழு படத்துக்கும் அவளை வந்து நான் டெடிக்கேட் பண்ணேன். அவள் தான் கிட்டத்தட்ட ப்ரோட்டகனிஸ்ட். புத்தா அப்படின்றது வந்து தாகினி தான். ஏன்னா திபெத்தியன் குடிஸில் தாகினின்றது ஒரு டெய்டி. ஸோ சச் அ ஃபெண்டபிளஸ் பெர்ஃபார்மர் அவங்க. நாம் கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ப்ரவுட். அப்புறம் ரசிகர்கள், ரசிகர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய அட்மையரர்ஸ் தான் சொல்லுவேன். என்னை பத்திரமாக பார்த்துக்கிற அட்மையரர்ஸு
அப்புறம் அந்த படத்தை பிடிக்காத. ஒரு படத்தை வெவ்வேறு தளத்தில் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நிறைய அந்த படத்தில் தப்பு பண்ணி, இது வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதையோ மிகச்சிறந்த படமோ கிடையாது, ஒரு எஃபோர்ட் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எஃபோர்ட் எடுக்கும்போது அதோடைய ஒரு பெரிய ஒரு அந்த முனைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்த எஃபோர்ட்டில் நிறைய தவறுகள் இருக்கும். ஸோ பார்வையாளர்கள் தவறுகள் நான் மன்னிச்சு, ஷுட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆனாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க, ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கெட்ட படம் இல்லை. நான் வந்து சில சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஈஸியாக ஒரு ஹீரோக்கு ஒரு த்ரீ பிளாட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு ஒரு ஆன்டகனிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு அதர் கேரக்டர்ஸ்க்கு ஆல்சோ வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜக்லிங் ஆஃப் வாண்ட்ஸை க்ரியேட் பண்ணி, ஒரு கிளைமிங் த மேக்ஸிமம் போயிட்டு, ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து, ஒரு டினோமெண்ட் கொடுத்து, ஒரு ஒரு கதையை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நான் படிச்சிருக்கேன், அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அது எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் அது பயங்கரமாக போர் அடிக்குது. என்னுடைய படங்கள் எனக்கே போர் அடிக்குது. எனக்கு தெரியும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் என்னுடைய படங்கள். நான் வந்து நான் எப்பயுமே அப்படின்னா சொல்லுவேன், ஆனால் கத்தி மேலே நடக்கிறேன்னா எனக்கு நடந்தது மாதிரியே தெரியல. எனக்கு திரைப்படம் 72 தொழிலுக்கு அப்புறம் 73 தொழில் சினிமா. அப்புறம் என் ரோட்டில் போகும்போது என் கையை பிடிச்சா முத்தம் கொடுத்துருக்காங்க, என் சட்டையை பிடிச்சி என் கழுத்தில் முத்தம் பிடிச்சிருக்காங்க. என் மகளோட ஒரு ரோ போகும்போது ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சி, மிஷ்கின் நீ வந்து சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னாங்க. என் மகளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க, நல்ல படம் மட்டும் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க அந்தம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஆச்சரியமான மனிதர்களை நான் இந்த சினிமா செய்வதில் நான் சம்பாதித்திருக்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து இந்த படம் உங்களுக்கு சில டைம் வன்மமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் அன்பை தான் சொல்லுவேன். பெரிய பாறாங்கல் நான் உருட்டி போடும்போது அந்த பாறாங்கலுக்கு கீழே மலர்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, பாம்புகள் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் பெரிய அந்த அந்த பாறையை நீங்கள் புரட்டி போடும்போது பெரிய ஊத்து, 100 வருஷம் தண்ணி கொடுக்க ஊத்து கூட சில டைம் இருக்குது. நான் அப்படி மாதிரி ஒரு ஊத்தை தான் நான் வந்து ஒவ்வொரு பாறையும் புரட்டி போட்டு நான் பார்க்க ஆசைப்பட்றேன். சில நேரங்கள் அதை வந்து ரசிகர்களுடைய மனதையும் அதை வந்து அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனைகளையும் அவங்களுடைய அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் அவுட்லுக்கையும் அது வந்து நிச்சயமாக அது வந்து இது பண்ணும்போது ஹாவ் கம்பேஷன் ஆன் மீ. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் லேர்ன், தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரிமைன், தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ மை மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை வேளையில் இங்கேருந்து எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தி இந்த படத்தை உங்கள் மனசில் கொண்டு போயினதுக்கு எல்லாருக்கும் நான் இரு கணக்கும் இப்படி நான் வேண்டுகிறேன். படம் பார்த்தவர்களை பதற வைத்தவர், கதற வைத்தவர் நடிகர் ராஜ்குமார் பிச்சுமணி அவர்கள் இப்போது நம்முடைய. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லா போலும் இறைவனுக்கே மாதிரி எல்லா போலும் மிஸ்கின்னு நான் எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா போய் நிப்பேன், வருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், போய் நிப்பேன், அவ்வளவுதான் பண்ணேன். அப்புறம் உதயநாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், லெட்டிங் இருப்போம், காலில் விழுந்துருவேன். அப்புறம் ப்ரொடியூசருக்கு பெரிய ஹீரோ போவேன், பெரிய வில்லன் போகலாமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லாமே அந்த ஹோலாக பயங்கர மேஜிக் இந்த படத்துக்கு நடந்தது. அண்ட் இப்படி ஒரு சக்ஸஸ் மீட்லாம் லைஃப்பில் நினச்சி பார்க்கல. எல்லாம் எல்லாம் எவ்ரி திங் கோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you.